ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இது கலர் கலராகுதுன்னு பார்க்குறீங்களா? இது பேர் பஞ்சுக்கட்டன்னு சொல்லுவாங்க. இது வந்து மீன் தூண்டி முள்ளோட அனுப்பாங்க. நைட் டைம் போடுறதுக்கு இற தேவையில்ல, அது பதிலாக தான் நம்ம இந்த பஞ்சுக்கட்டையை வந்து நம்ம ஆளுங்க கோக்குறாங்க. இந்த பஞ்சுக்கட்டை எப்படி அனுப்பாங்கன்னா லைன் மாதிரி அனுப்பாங்க. எப்படின்னா ஒரு முள்ளுக்கு இன்னொரு முள்ளு கேப் விட்டு அனுப்பாங்க. மொத்தம் 10, 15, 7 சொல்லி அனுப்புவாங்க. நம்ம வந்து இப்போ 10 முள் அனுப்பிக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு மீன் பிடிக்கிற காரணத்தினால நம்ம இப்போ உட்காந்து பஞ்சுக்கட்டை ரெடி பண்ணுறாங்க. Later that same evening. நம்ம போட்டு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா சவாஸ் படம் ஆரம்பிச்சிச்சுங்க. A few moments later. இது பேர் தான் சவாஸ். ஸோ இந்த மீன் வந்து நைட் டைமில் நிறைய படம் நம்மளுக்கு. அதே மாதிரி இந்த சவாஸ் மீனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இறையும் வேணாம் அங்கே முள்ளில். இந்த ஜொலி ஜொலிப்பாக இருக்க அந்த பஞ்சுக்கட்டியே போதும். நம்ம தூண்டில் போட்டு 10 நிமிஷம் ஆகுதுங்க. 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு அரைக்கூட மீன் நம்மளுக்கு ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு மீன் வந்துருந்தா இருக்குது. மொத்தம் 3 பேர் நம்ம போட் ஆளுங்க மீன் பிடிக்கிறாங்க இப்போது நைட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட் 2 மணி ஆகுதுங்க. இருந்தாலும் நம்ம அண்ணனுங்க மீன் பிடிச்சிருந்தான் இருக்காங்க. நான் ஏற்கனவே யூடியூப்பில் இந்த மீன் பற்றி ஷார்ட்ஸ் போட்டுக்கிறேன். இன்னும் நீங்கள் பார்க்கலனா இந்த வீடியோ முடிஞ்சோன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். 20 minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூட மீன் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஒரு கூட மீனாக நம்ம ஐஸ் வைக்க போகிறோம். இப்போ இல்லை எப்படி ஐஸ் வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐஸ் பாக்ஸில் கீழே ஒரு லேயர் ஃபுல்லாக ஐஸ் கொட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே மீன் கொட்டிட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆஃப் ஐஸ் கொட்டினா கால் விடிகிற வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த சவாஸ் மீன் பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கும், பொறிக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.